வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். ஏஆர் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான வாவல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மீன் வந்து ஒரு அரை கிலோ நான் வந்து தலையும் வாழை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தண்ணியெல்லாம் சுத்தமாக இழுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். மூணு கீத்து தேங்காய் வந்து எடுத்து சின்ன சின்ன துண்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வந்து எடுத்து இந்த மாதிரி தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டை இதே மாதிரி 1-2 தட்டி வச்சுக்கோங்க. பழமாக வந்து தக்காளி பழம் 1/4 கிலோ அதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு புளிப்பும் காரமும் கூடுதலாக சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சோடனே 2 குடிகரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சிருக்கும், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை சுமர் போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 2 நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை கூடவே புளி கரைசல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே மசாலாவும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த குழம்பு வைக்கிறேன். இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் அரைச்சது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். மீன் போட்டோன்னே 1 தடவை கிளறி விட்டுக்கோங்க. மீன் நல்லா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிளற வேணாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஏன் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.